ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டோம்னா, ஆர்ஜிஜிஎல் அப்படிங்கிற ஒரு ரெண்டு மருந்து பத்தி, அந்த மருந்துடைய பின்னணி என்ன, அதோடைய ஹிஸ்டரியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அப்படியே நம்ம இப்போ வந்து ஒரு 18th வந்து நம்ம ஒரு டிராவல் பண்ணி போறோம். அந்த 18th அந்த டைம் வந்து பாத்துட்டீங்கன்னா, ஜப்பான்ல வந்து ஒரு உள்நாட்டு போர் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த உள்நாட்டு போர் நடந்திருக்கிறப்ப ஒரு சில இன மக்கள் மட்டும் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய குடும்பத்தோட சேர்ந்து ஒரு இடம் பெயர்ந்து ஒரு ஒரு பெரிய ஒரு போட்டை பிடிச்சிட்டு அவங்க வந்து அங்க இருந்து நகர்ந்து போறாங்க. அப்படி அவங்க நகர்ந்து போறப்ப ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து பசிபிக் ஓஷன்ல வந்து டிராவல் பண்ணி போறப்ப அந்த போட்டினுடைய ஃபியூயல் வந்து தீர்ந்து போயிருது. அப்படி தீர்ந்து போறப்ப ஒரு தீவு தெரியுது. அந்த தீவுல போய் வந்து அங்க போய் இறங்குறாங்க. அந்த தீவுக்கான ஒரு பேர் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஒரு பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு, அவ்வளவுதான். அதுக்கான பேர் வந்து எதுவுமே வந்து தெளிவா கிடையாது. அந்த தீவுல அவங்க இறங்குறப்ப அவங்க தன்னை சர்வை பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்ப, அங்க வந்து பழங்களோ அப்புறம் வந்து காய்கறிகளோ வந்து எதுவுமே வந்து அந்த அளவுக்கு அதிகமாவே இல்லை. சொல்ல போனா மிருகங்கள் நடமாட்டம் கூட வந்து இல்லை. அதையாச்சும் வேட்டையாடி சாப்பிடலாம்னு பாத்துட்டோம்னா, அங்க பாக்குறப்ப பாத்துட்டோம்னா ஃபுல்லாமே வந்து காளான்களா வந்து மக்கள் வந்து போய் பாக்குறாங்க. அந்த தீவுல எல்லா இடத்துலயுமே ரெண்டு வகையான காளான்கள் வந்து பாக்குறாங்க. ஒரு காளான் பாத்துட்டீங்கன்னா ஒரு மிக சிவப்பா ஒரு ஒரு பெரிய ஒரு காளனா, அதுல வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து நிக்கிற மாதிரியே அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சர்க்கம்ஃபரன்ஸா ஒரு காளான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு காளான் பாத்தீங்கன்னா மரத்துல அதே மாதிரி ஒரு எல்லோயிஷ் கலர்ல ஒரு ரெண்டு பேர் வந்து நம்ம போய் அந்த காளான்ல ஏறி போய் நிக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய காளான் பாக்குறாங்க. சோ இந்த மாதிரியான ரெண்டு வகையான காளான்களை மட்டும் மக்கள் வந்து பாக்குறாங்க. சோ அவங்க வந்து இப்போ உயிர் வாழ்றதுக்கு என்ன பண்ணலாம், அப்போ அந்த காளான் தான் இருக்கு, வேற எதுவும் இல்லையே. அப்போ அந்த காளானை வந்து கல்டிவேட் பண்ணி அதை வந்து அறுத்து அதை வந்து வேக வச்சு அதை வந்து சாப்பிட்றாங்க. அது வந்து விஷமா என்னங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியல, வேற வழியில் அவங்க வந்து அதை சாப்பிட்டு தான் ஆகணும், ஏன்னா வந்து அவங்க உயிர் வாழ்றதுக்கு. ஸோ அதை வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும், அந்த அந்த கூட்டத்தில் வந்து ஒரு மூத்தவங்க இருப்பாங்க, சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மட்டும் இதை சாப்பிட்டு பார்க்குறாங்க. நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் செய்தா, நம்மளுக்கு வந்து செஞ்சிச்சுன்னா நம்மளோடய இது முடியட்டும், இல்லைனா அதை நம்மளுடைய சந்ததிகள் கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அவங்க சாப்பிட்றப்ப அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த உள்நாட்டு போர் நடக்கிறப்ப அங்கிருந்து அவங்க கிளம்பி வந்தப்ப அவங்களுக்கான வந்து ஒரு ஒரு மனசோர்வு இருக்கும், ஒரு உடல் சோர்வு வந்து கண்டிப்பாகவே இருந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டு சோர்வுமே வந்து அவங்க இந்த காளானை சாப்பிட்டு அவங்க தூங்கி எந்திரிக்கிறப்ப சுத்தமாக வந்து எதுவுமே இல்லை. அவங்களுடைய மனசும் சரி, அவங்களுடைய உடலும் சரி, ஏற்கனவே இருந்ததை விட ஒரு பல மடங்கு வந்து ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு சக்தியை வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அதை ஃபீல் பண்ணுறப்ப தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காளானை வந்து நம்மளுடைய சந்ததிகளுக்கு தரலாம், அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு தரலாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே அந்த இடத்து அந்த காளானை வந்து எல்லாருமே ஒரு சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட்றப்ப பார்த்துட்டிங்கன்னா அங்கேயே வந்து மக்கள்கள்லாம் வந்து ஒரு ஒரு காலனிஸ் மாதிரி வந்து உருவாக்கி அந்த தீவுலே வந்து வாழ ஆரம்பிச்சுறாங்க. ஸோ அந்த தீவில் வாழ ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து பிரதான ஒரு உணவு பார்த்துட்டோம்னா, ஒரு ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு உணவுனா அவங்களுக்கு வந்து இந்த காளான் தான். இந்த காளான் சாப்பிட்டு தான் வந்து உயிர் வாழ்றாங்க. இந்த காளான் சாப்பிட்டு அவங்க வந்து எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கிட்டத்தட்ட 110 வருஷம் வந்து உயிர் வாழ்ந்திருக்காங்க அந்த காளான் சாப்பிட்டவங்க எல்லாருமே. ஸோ இதை வந்து அவங்க வெளி உலகத்துக்கு வந்து அவங்க தெரியப்படுத்தலை. இதை வந்து அவங்க தன்னுடைய ஒரு சொத்தாகவே வந்து நினச்சிட்டு அவங்க வந்து மற்றவங்க வெளிப்படுத்தாமல் அந்த தீவில் இருக்க மக்கள் வந்து அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க. அந்த டைம்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு அமெரிக்க ரிசர்ச்சர் வந்து எதர்ச்சியா வந்து தன்னுடைய போட்ல வந்து வராப்புல வர்றப்ப இப்படி ஒரு தீவு இருக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்கிற மக்கள் இருக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்க மக்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு அவர் போறாப்புல, அவர் அப்படி போறப்பதான் வந்து நான் பாக்குறப்பல இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு காலங்கள்லாம் வந்து இருக்கிறத பாக்குறாங்க. ஸோ அந்த காலம் பத்தின ரிசர்ச் வந்து அவர் வந்து அங்க வந்து பண்றாரு. அங்க இருக்கிற மக்களும் சரி, இந்த காலம் சாப்பிட்டா நான் அவங்களுக்கு ஏற்பட்ட உடல் மாற்றங்களும் சரி, மன மாற்றங்களும் சரி, எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து அவர்கிட்ட சொல்றாங்க. ஸோ அவர் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த காளானை வந்து அவர் கல்டிவேட் பண்ணிட்டு போயிடுறார். ஒரு ரெண்டு காளான் ஒரு மூணு காளான் போல அவர் வந்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கு மறுபடியும் வந்து அவர் போட்ல கிளம்பி போயிடுறாரு. அப்படியே அவர் போயிட்டு அங்க போய் அங்க இருக்கிற டாக்டர்ஸ்டெல்லாம் போய் வந்து சொல்றாரு, இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயமா வந்து இருக்கு, இதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு ரிசர்ச் பல்கலைக்கழகத்துல அங்க இருக்கிற ஒரு சில மக்களுக்கு வந்து இந்த காளானை வந்து ஒரு ஒரு காஃபி பவுடராகவோ இந்த காளானை வந்து ஒரு ஒயினாவோ வந்து ரெடி பண்ணி வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்ப பார்த்துட்டோம்னா அதை சாப்பிட்ட எல்லாருமே வந்து அவங்களுடைய ஒரு ஏஜ் பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட நார்மலா ஒரு 90 வயசு வரைக்கும் அங்க இருக்கிறவங்களால வந்து வாழ முடிஞ்சு, இதுதான் உண்மை. ஸோ அப்போ இந்த காளான் வந்து இவ்வளவு நன்மைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு இப்போ வந்து அதை பார்த்துட்டோம்னா வேர்ல்டு வைடாவே வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு இப்போ அந்த காளான். அது பேர் தான் வந்து ஆர்ஜிஜிஎல்.
அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இது வந்து ஒருத்தவங்க நோய் இருக்குது அப்படின்னு அவங்க மட்டும் சாப்பிடணும் அப்படிங்களா எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. பொதுவாக இதை வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக ஒரு ஒரு ஹைஜீனிக்கான ஒரு ஃபுட்டாக வந்து எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்ப இன்னும் வந்து அதற்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஃபீல் பண்ண முடியும். அதை ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஒரு 70 வயசுக்காரர் அவர் அந்த 70 வயசுலையும் பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்குரிய ஒரு தோற்றத்துக்கு வந்து இருந்தார். அதுக்குரிய காரணம் என்னன்னு பார்த்துட்டோம்னா அவர் வந்து இதை தான் வந்து எடுத்து சாப்பிட்றாங்க. இந்த மாதிரியான ஆர்இஜிஎல் அந்த 2 கேப்சூல் அவர விஷயத்தை தான் சாப்பிட்டதா அவர் எனக்கு ஒரு தகவல் சொன்னார். ஸோ அதை நானும் சாப்பிட்டு பார்த்தப்ப எனக்கான ஒரு மாற்றத்தையும் நான் வந்து உணர்ந்தேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அந்த ஆர்இஜிஎல் வேணா என்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கான மாற்றத்தை வந்து உணர்வீங்க. தேங்க்யூ டு ஆல்.